கேரளா முன்மாதிரி அப்படினு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்க கூடிய சூழல்ல இடதுசாரிகள் ஒரு பிஆர் ஒர்க்கை இந்தியா முழுவதும் பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் பாத்தீங்களா கேரளாவை அப்படினு ஒப்பிட்ட அளவுல தமிழ்நாடு மற்ற சில மாநிலங்களும் சிறப்பா செஞ்சிருக்காங்க இந்த தருணத்தில் கேரளாவை உயர்த்தி பிடிப்பதன் பின்னணியிலும் ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றாங்க அப்படி கேரளாவை உயர்த்தி பிடிக்கிற அரசியலை இன்றைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இடதுசாரி கட்சிகளுக்கு இல்லை கேரள அரசு இன்றைக்கு செய்வதை இன்றைக்கு இந்தியாவில் நாங்கள் மட்டும் பேசவில்லை உலகத்தில் பல நாடுகள் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட குறிப்பிட்டு பேசுகிறது அதுக்கு என்ன காரணம் ஏதோ இடதுசாரி அரசியலை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதா காரணம் இல்லை இன்றைக்கு செயல்படுகிற அரசு பாராட்டினை பெறுகிறது இந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம் இந்த அனுபவங்களை நாங்கள் பெற இயலாது என்று யாராவது முடிவெடுத்தால் அதனை என்ன செய்வது ஒப்பிட்டாலும் அதனை பார்க்க வேண்டும் நீங்க இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற தொற்று சவால் என்பது மிக மோசமானது நீங்கள் குறிப்பிட்டீங்க வந்து கூட்டாட்சி தத்துவம் அது ரொம்ப முக்கியம் அது மாதிரி இந்த மாதிரி அசாதாரண சூழல்ல மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் ரொம்ப முக்கியம் ஆனா கூட்டாட்சி தத்துவத்தோடு மத்திய அரசு செயல்படுவது போல தெரியல செயல்படலன்னு ஒரு விமர்சனத்தை கூட முன் வச்சீங்க ஆனா பிரதமர் தொடர்ந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் முதல்வர்களோடு உரையாடி கொண்டே இருக்கிறார் அவர்களோட கருத்தை கேட்டுட்டே இருக்கிறார் அந்த அந்த அனுசரணையோடும் ஒத்துழைப்போடும் தானே மத்திய அரசு செயல்படுது முதல்வர்களை பிரதமர் சந்தித்து காணொலி மூலமாக உரையாடுகிறார் அவர்களிடம் பேசுகிறார் இதனை யாரும் மறுக்கவில்லை வருகிற 27ஆம் தேதி கூட மீண்டும் இந்தியாவினுடைய முதலமைச்சர்களோடு பிரதமர் பேசுவார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் பேச்சுகள் மட்டும் போதாது இன்றைக்கு முதலமைச்சர்கள் சொல்லுகிற குறைகளை இன்றைக்கு புரிந்து கொண்டு அதனை எப்படி சரிப்படுத்துவது என்று மத்திய ஆட்சி முயற்சிக்க வேண்டும் சில இடங்களில் வேறு சில பிரச்சனைகள் வருகின்றன இன்றைக்கு புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதற்கு குறுக்கீடு செய்வதாக அங்கே இருக்கிற துணைநிலை ஆளுநர் இருந்து கொண்டிருக்கிறார் மேற்கு வங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதனுடைய அன்றாட செயல்பாடுகளில் குறுக்கீடு செய்கிற ஆளுநராக அங்கே இருக்கிறார் இவற்றையெல்லாம் இன்றைக்கு மத்திய அரசு கணக்கில் கொள்ள வேண்டும் பிரதமர் கணக்கில் கொள்ள வேண்டும் குடியரசுத் தலைவரும் இதனை கணக்கில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருப்பது சாதாரணமான ஒரு சவால் அல்ல இந்த கொரோனா அல்லது கோவிட்-19 பேண்டமிக் என்பது இன்றைக்கு இந்தியாவை மட்டும் தாக்குகிற ஒன்றல்ல உலகத்தின் பல நாடுகள் இன்றைக்கு வளர்ச்சி பெற்ற நாடுகள் தி மோஸ்ட் டெவலப்டு மைட்டி நேஷன்ஸ் என்று கருதப்பட்ட அமெரிக்கா இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறது இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் இந்த நாடுகளின் கதி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எனவேதான் இந்த சூழலில் இந்தியா என்ற நம்முடைய நாடு நம்முடைய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒரு ஒருமைப்பாட்டோடு ஒரு கோஆர்டினேஷனோடு செயல்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் நீங்கள் தொடக்கத்திலேயே ஒரு விஷயம் சொன்னீங்க ஐஎல்ஓவினுடைய எச்சரிக்கை கிட்டத்தட்ட 40 கோடி பேர் வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக சுட்டி காட்டினீங்க முன்பு தொழிற்சங்கங்கள்லாம் வலுவாக இருந்தது தொழிலாளர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய இடம் இருந்தது உலகமயமாதலுக்கு பிறகு தொழிற்சங்கங்கள் படிப்படியாக அதிகாரத்தை இழக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் இந்த போஸ்ட் கொரோனாவுக்கு பிறகு நிறைய வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாக சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி தடுக்க போகிறோம் தொழிற்சங்கங்கள் மட்டுமல்லாது அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு சவாலாக இருக்கிறது ஏனென்றால் போஸ்ட் கொரோனா நிலைமை என்று வருகிற பொழுது உலகம் முழுவதும் இது விவாதிக்கப்படுகிறது அமெரிக்காவிலேயே ஒரு அறிஞன் எழுதினார் இன்றைக்கு இருக்கிற பொருளாதாரம் கொரோனா முடிந்த பின்னர் இருக்காது அதே போல இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் சாண்டர்ஸ் அமெரிக்காவில் இருப்பவர் அவர் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு நாம் இரட்டை நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறோம் ஒன்று கொரோனா நெருக்கடி இன்னொன்று பொருளாதார நெருக்கடி இந்த நெருக்கடியில் ஒரு சரிநிகர் நீதி அனைவருக்கும் கிடைக்கவில்லை
எனவே அமெரிக்க சமுதாயத்தின் அடிப்படைகளையே மாற்ற வேண்டிய மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட வந்திருக்கிறது என்று எழுதுகிறார். அதேபோல இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற கட்டமைப்புக்குள்ளேயே நாம் பிரச்சனைகளை தீர்த்து முடியுமா என்றால் தீர்த்து விட முடியுமா என்றால் தீர்த்து விட முடியாது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நான் ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மட்டுமல்ல இந்திய மக்களின் வாழ்க்கையை நேரடியாக எதிர்கொள்ளுபவன் என்கிற முறையில் இன்றைக்கு இந்தியாவிற்கு ஒரு மாற்று தேவைப்படுகிறது. அந்த மாற்றினை முன்வைத்து தொழிற்சங்கங்களும் போராட வேண்டியிருக்கிறது, அரசியல் கட்சிகளும் போராட வேண்டியிருக்கிறது. அந்த மாற்று எப்படிப்பட்ட மாற்றாக இருக்க வேண்டும் என்பது குறித்து இன்றைக்கு அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒரு கருத்தொற்றுமை ஏற்படலாம். குறிப்பாக இடதுசாரி கட்சிகளுக்கு ஒரு கருத்தொற்றுமை இருக்கிறது. இன்றைய சூழ்நிலைக்கு இன்றைய நிலைமைக்கு மாற்று என்ன என்பது குறித்து. ஆனால் மற்ற ஜனநாயக கட்சிகள், மற்ற மதசார்பற்ற கட்சிகள், மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன சிந்திக்கப் போகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த கட்டமைப்பிற்குள் இருந்து கொண்டு இந்த சவால்களுக்கான தீர்வுகளை எட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் உலகமே பொருளாதார மந்த நிலையில் சிக்கி கொண்டாலும் இந்தியா வளர்ச்சி பெறும், இலக்க எண்ணிக்கையில் உயர்வு பெறும்னு ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை விதைச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு இருக்கிற ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆளுநர் அப்படி சொல்லுகிறார். நாம் முன்பு ஒரு ரிசர்வ் பேங்க் ஆளுநரை வைத்து கொண்டிருந்தோம். அவர் பெயர் ரகுராம் ராஜன். அவர் என்ன சொன்னார் என்பதையும் இன்றைய ஆளுநர் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரிசர்வ் பேங்க் என்பது இந்தியாவினுடைய ஒரு மைய வங்கி. ஆனால் உலகம் முழுவதற்குமான ஒரு வங்கி இருக்கிறது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அதை பற்றி தான் இப்போது சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா ஒரு நாடு என்கிற முறையில் இப்படி பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிற பொழுது உலகம் தழுவிய முறையில் ஒரு கரன்சி வார் நடந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த கரன்சி வார், ட்ரேட் வார் என்பது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும், அமெரிக்கா சீனா, அதே போல் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவினுடைய டாலர், ஐரோப்பிய நாடுகளின் ஈரோ, சீனாவினுடைய யுவான், இவற்றுக்கிடையே ஒரு கடும் மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்பது ஒரு உலக பொருளாதாரத்தையே ஆட்டுவிக்கிற ஒரு அமைப்பாக மாறி கடைசியில் அது G20 நாடுகளின் ஒரு ஏகோபித்த அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான வங்கியாக இன்றைக்கு வந்துவிட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இன்றைக்கு வாஷிங்டன் கான்சென்சஸ் என்று பேச தொடங்கியது. வேர்ல்ட் பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவர்களுடைய கொள்கைகளை எல்லா நாடுகளின் மீதும் திணிப்பது என்று வந்தது. இந்தியாவின் மீதும் திணித்தார்கள். அதனுடைய விளைவுகளை நாம் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டுமானால் இன்றைய கட்டமைப்புக்குள் அந்த தீர்வினை காண முடியாது. வேண்டுமானால் இந்தியாவை ஃபாஷிஸ்ட் எண்ணம் கொண்டவர்கள் மேலும் அதிகாரத்தை கையில் குவித்துக் கொள்வார்கள். ஜனநாயகத்தின் பேராலேயே ஜனநாயகத்தை சீரழிப்பது, அதே போல் வலதுசாரிகள் சிந்தனை உள்ளவர்கள் ஃபாஷிஸ்ட் சிந்தனை உள்ளவர்களிடம் அதிகாரத்தை ஒப்படைத்து இன்றைக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று முயற்சிப்பது. அதுக்கு அர்த்தம் ஒரு ஃபாஷிஸ்ட் கொடுங்கோன்மை இந்தியாவில் உயர வேண்டும். அந்த கொடுங்கோன்மையின் மூலம் மக்களை அடக்கி ஆள வேண்டும். பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் குறித்து மக்கள் பேசக்கூடாது என்று அடக்கி ஆள வேண்டும் என்று சிந்தனை இருக்குமானால் அந்த சிந்தனை இன்றைக்கு எதிர்கொள்ள வேண்டும், அவற்றை முறியடிக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் மக்களாக ஜனநாயகத்தை காப்பாற்றி மக்களுடைய பங்கு இல்லாமல் எந்த நாடும் முன்னேறாது. மக்கள் தான் ஒரு நாட்டினுடைய சரித்திரத்தை உருவாக்குகிறார்கள், பொருளாதாரத்தை உருவாக்குகிறார்கள். அதனை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உழைக்கக்கூடிய மக்கள் அவர்கள்தான் செல்வங்களை உற்பத்தி செய்கிறார்கள். அந்த மக்களை இன்றைக்கு ஒதுக்கிவிட்டு அவர்களை அடக்கி கொண்டு இன்றைக்கு ஒரு நாடு வளர்ச்சி பெறும், முன்னேறும் என்று சொல்வது சரியானதல்ல. இன்றைக்கு இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆளுநர் சொல்வது போல எப்படி இந்தியா முன்னேறிவிட முடியும், அதை தான் நான் கேட்க விரும்புகிறேன். எப்படி இந்தியா முன்னேறிவிட முடியும்? இன்றைக்கு இந்திய அரசு அமெரிக்க அரசோடு
பிரிக்க முடியாத உறவுகளை கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆளுநர் தெரியாதவர் அல்ல. ஆனாலும் அவர் ஏன் பேசுகிறார் என்றால் பேச வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். இன்றைக்கு எல்ஐசியிலிருந்து ஏன் அந்த அளவிற்கு பெரும் தொகையை அரசு எடுக்க வேண்டியிருந்தது, அல்ல ரிசர்வ் பேங்கினுடைய உபரியிலிருந்து ஏன் அரசு எடுக்க வேண்டியிருந்தது, இதெல்லாம் மக்களுடைய பணம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இந்த கொள்கைகளை பற்றியெல்லாம் இந்தியாவினுடைய மானிட்டரி பாலிசி, இந்தியாவினுடைய ஃபினான்சியல் கரன்சி பாலிசி இவற்றை அனைத்தையும் இன்றைக்கு நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு முக்கியமான இடம் உலக அரசியல், உலக பொருளாதாரமாக மாறக்கூடிய சூழலை நீங்கள் கோடிட்டு காண்பித்தீங்க. போஸ்ட் கொரோனா, இந்த கொரோனாவிற்கு பிறகான பொருளாதார நிலைமைகள் எப்படி இருக்க போகிறது, இந்திய அரசியல் சூழல் எப்படி இருக்க போகுதுன்னு பேசுகிறப்ப உலக அரசியல் சூழல் கூட பேச வேண்டியிருக்கிறது. பல நாடுகளும் சீனாவை குறிவைக்கின்றன, சீனா உலக நாடுகளை ஏமாற்றி விட்டது, வஞ்சித்து விட்டது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுக்கள் சீனாவின் மீது திரும்புகின்றன. உலக அரசியல் போக்கு எப்படி இருக்கும்னு கணிக்கிறீங்க? சீனா தனிமைப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கா? சீன எதிர்ப்பு என்பது ஒரு அரசியலாக இன்றைக்கு தலை தூக்கி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய இயலாமையை இன்றைக்கு காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய இயலாத கையாலாகாத தனத்தை மூடி மறைப்பதற்காக சீன எதிர்ப்பினை இன்றைக்கு தொடர்கிறார் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்க நாடு ஐக்கிய நாடுகள் அவையினுடைய ஒரு பகுதியாக இருப்பது தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு. அதற்கு இதுவரையில் அமெரிக்கா கொடுத்த நிதியை கூட நான் தரமாட்டேன், அது சீன ஆதரவாக போய்விட்டது என்று நிதியை நிறுத்துகிறார். இன்றைக்கு சீன அரசு தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு நிதியை கொடுக்கிறது. சீன எதிர்ப்பு என்பது ஒரு அரசியலாக இன்றைக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது, நான் மறுத்துவிடவில்லை. 1917 லெனின் தலைமையில் புரட்சி வெற்றி பெற்றது. அப்பொழுது சோவியத் எதிர்ப்பு அன்றைக்கு இருந்தது, அதுவும் ஒரு நெருக்கடி காலம், முதல் யுத்தம் நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் தான் லெனின் தலைமையில் தொழிலாளி வர்க்கம் ஒரு புரட்சியை வெற்றிகரமாக முடித்து ஆட்சி அதிகாரமே கைமாறுகிறது. அதற்கு பின்னர் சோவியத் எதிர்ப்பை வலுப்படுத்தி அந்த ஒரு நாடு சோசியலிஸ்ட் நாடாக இருந்தபொழுது அதனை வீழ்த்த வேண்டும் என்ற முயற்சி தான் கடைசியாக 2வது உலக யுத்தத்தில் முடிந்தது. அதில் ஃபாஷிஸ்டுகள் எப்படி தலை தூக்கினார்கள், நாசிகள் எப்படி தலை தூக்கினார்கள் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு சீன எதிர்ப்பு என்பது ஒரு அரசியலாக வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நவீன ஃபாஷிசத்தினுடைய ஒரு கோர வடிவமாக கூட வரக்கூடிய காலத்தில் மாறலாம். நான் மாறிவிட்டது என்று சொல்ல மாட்டேன், மாறலாம். நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்தியா எந்த வகையிலும் ஒரு நவீன ஃபாஷிசத்திற்கு பலியாகிவிடக்கூடாது. இந்தியாவை நாம் காப்பாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய அக்கறை, என்னுடைய கட்சியினுடைய அக்கறை. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி, இந்தியாவில் கேரள அரசினுடைய செயல்பாடுகள் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது, கேரளாவினுடைய அந்த நடவடிக்கைகளை மற்ற மாநிலங்கள் பின்பற்றணும், இது ஒரு மருத்துவ ஆலோசனை போல நீங்கள் குறிப்பிட்டீங்க. தமிழக அரசோட நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இங்கே இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் நிச்சயம் நீங்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருந்திருப்பீங்க. இந்த தமிழக அரசை பற்றி உங்கள் மதிப்பீடு, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் என்ன சார்? நான் இதனை சொன்ன பொழுது அது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே அதனை குறிப்பிட்டு சொன்னேன். இது வெறும் மருத்துவ ஆலோசனை மட்டுமல்ல, நிர்வாகத்துறையில் கேரள அரசு எப்படி செயல்படுகிறது, நிர்வாக ரீதியாக எப்படியெல்லாம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறது, அடிப்படையில் மக்களை எப்படி ஈடுபடுத்துகிறது, மக்களை ஈடுபடுத்தி மக்களுடைய பங்கெடுப்போடு இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பதையெல்லாம் கேரளா செய்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு என்று வருகிற பொழுது தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டு அரசும் தான் கேட்ட நிதியை தரவில்லை என்ற குறைபாட்டோடு தான் இருக்கிறது. அந்த குறைபாட்டை வலுவோடு சொல்லுகிறதா இல்லையா, வலுவோடு சொல்லவில்லை ஆனால் அதுக்கு என்ன காரணம் என்பதை ஆளுகிற கட்சி சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு பல நெருக்கடிகள், குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அவற்றையெல்லாம் அங்கிருக்கிற அரசியல் கட்சிகள்
இன்றைக்கு எழுப்பி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இப்படி பல கட்சிகள் அங்கிருக்கிற குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அவற்றிலிருந்து மீளுவதற்காக மாநில அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு ஆலோசனைகளை சொல்கிறார்கள். அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்து வருகிறார்கள். அரசோடு ஒத்துழைக்கவும் தயாராக வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அலுவலகத்தை கூட இந்த கொரோனா தீர்வுக்காக பயன்படுத்தலாம் என்று சொன்னது. அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய அலுவலகத்தின் ஒரு பகுதியை தேவைப்பட்டால் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனை என்பது ஒரு பொது பிரச்சனை. இதிலிருந்து மீளுவதற்காக இன்றைக்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பொறுப்போடு அனைவரும் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். மாநில அரசு அங்கிருக்கிற அரசியல் கட்சிகளின் கருத்தை கேட்டு செயல்படுகிற ஒரு அரசியல் நாகரிகம், அரசியல் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வளர வேண்டும். ஏதோ அதிகாரம் கையில் இருக்கிற காரணத்தினால் தாங்களாகவே செயல்பட்டு கொள்ளலாம், யாரையும் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சொன்னால் அது ஜனநாயகமாகாது. நம்முடைய ஜனநாயகத்தில் அனைத்து மற்ற கட்சிகளினுடைய கருத்தையும் கேட்டு இன்றைக்கு ஒரு பொதுவான கருத்தொற்றுமை உருவாக்கி மாநிலத்தினுடைய நலன் கருதி மாநிலத்தை இன்றைக்கு இந்த கொடுமையான தாக்குதலிலிருந்து விடுவிப்பதற்காக நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.